Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா வந்து JFrame Formக்கு எப்படி நம்ம ஐகான் இமேஜ் செட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபார்ம்ல கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்ல ஐகான் இமேஜ் செட் பண்றதுக்கான கோடிங் நான் கொடுத்துக்கறேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஐகான் இமேஜ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய புரோகிராம் எங்க சேவ் ஆயிருக்கோ அதே ஃபோல்டர்ல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய புரோகிராம் பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல Java ஃபோல்டருக்குள்ள சேவ் ஆயிருக்கு. இப்ப இந்த ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து நியூ அப்படிங்கிற நேம் கொடுத்து ஒரு PNG இமேஜை நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜ் தான் வந்து நம்மளுடைய JFrame-க்கு ஐகான் இமேஜை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். நம்மளுடைய ப்ரோக்ராமில் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் JFrame-ஓட ஆப்ஜெக்ட் நேம் டாட் செட் ஐகான் இமேஜ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஃப்ரேமுக்கு பார்த்திங்கன்னா நான் ஐகான் இமேஜை செட் பண்ணிக்கிறேன். டூல் கிட் அப்படிங்கிற கிளாஸில் இருக்க கெட் டிஃபால்ட் டூல் கிட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி இப்போ நம்மளுடைய இமேஜை நான் கெட் பண்ணிக்கிறேன். கெட் இமேஜ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நான் இமேஜை கெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்மளுடைய இமேஜ் நேம் கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுக்குற யூஆர்எல் இருக்க இமேஜை கெட் பண்ணும். இப்போ அதுக்காக நான் கெட் ரிசோர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ரன் டைம் ஆப்ஜெக்ட் கெட் பண்ணுறதுக்காக கெட் கிளாஸ் அப்படிங்கிற மெத்தட் நான் கொடுத்துக்கிறேன். டாட் கெட் ரிசோர்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமேஜ் ப்ரோக்ராம் இருக்க இடத்துல இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த இமேஜ் நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன். நியூ டாட் பிஎன்ஜி. இப்போ நம்மளுடைய ஃபோல்டரில் இருக்க இந்த நியூ டாட் பிஎன்ஜி அப்படிங்கிற இந்த பிஎன்ஜி இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய JFrame ஃபார்முடைய ஐகான் இமேஜாக செட் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமை கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். ஜாவா சி ஃபைல் நேம் வந்து பேசிக் டாட் ஜாவா. இப்போ கம்பைல் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் ஃபைலை ரன் பண்ணிக்கிறேன். ஜாவா பேசிக். இப்போ நம்மளுடைய இந்த JFrame ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுத்த அந்த நியூ டாட் பிஎன்ஜி அப்படிங்கிற இமேஜ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஐகான் இமேஜாக செட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுடைய JFrame ஃபார்முக்கு ஐகான் இமேஜ் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் டிசைன் அப்படின்னா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.